அவருக்கு தான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியன் டீமில் பர்மனெண்ட்டாக இருப்பார்னு சொல்லியிருக்காரு ரவி சாஸ்திரி. சரி வாங்க அவர் யார் சொன்னார் சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி யார் சொன்னார் அப்படின்னா உம்ரான் மாலிக் தாங்க சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம்லேயே அதிக பேஸ் போடக்கூடிய ஒரே ஒரு போலர்னா அது உம்ரான் மாலிக் மட்டும்தாங்க. அவர் பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது. மற்ற இந்தியன் போலர்ஸ்லாம் 140-145 தான் போடுவாங்க. பட் ஆனால் இவர் 160 வரைக்கும் போடுவார். இப்போ நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்துருப்பீங்க பேஸ் போலிங் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த வகையில் நம்ம இந்தியன் டீமில் எந்த ஒரு பேஸ் போலரும் இல்லைங்க, உம்ரான் மாலிக் மட்டும்தான் இருக்காரு. இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியன் டீமில் அவர் தான் பர்மனெண்டாக இருப்பார்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடக்க போகிற நியூசிலாந்து சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக்கோட பேர் இருக்குங்க. அவர் வந்து செலக்டாக இருக்காரு, கண்டிப்பாக பிளேயிங் லெவல்லையும் இருப்பார். ஏற்கனவே அயர்லாந்து சீரீஸில் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது, அந்த மேட்சில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். இருந்தாலும் மற்ற மேட்சில் எதிரியுமே அவருக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. இப்போ கிடைச்சிருக்க சான்ஸை மட்டும் அவர் சரியாக பயன்படுத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் டீமில் ஒரு பெஸ்ட் போலராக இருப்பார். இந்த சீரீஸ் தான் உம்ரான் மாலிக்கோட லைஃபே டிசைட் பண்ண போகுதுன்னு சொல்லி ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு.